அரிமா மாவட்டம் 324A6இன் 15வது மாவட்ட மாநாடு கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள மியூசிக் அகாடமியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இம்மாநாட்டின் துவக்க விழாவிற்கு தலைமை விருந்தினராக முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் அரிமா வி கிருஷ்ணா ரெட்டி அவர்கள் கலந்து கொண்டார். கௌரவ விருந்தினராக முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் அரிமா கே.ஜி. ராமகிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டார். அரிமா மாவட்டம் 324A6இன் ஆளுநர் அரிமா ஆர். சுரேஷ் அவர்கள் தலைமை தாங்கினார். டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன் கன்வென்ஷன் அரிமா எம். சுப்பிரமணியன் மாநாட்டை துவக்கினார். முன்னாள் ஆளுநர் அரிமா கமலா மகாதேவன் இறை வணக்கத்தை பாடினார். அவை பொருளாளர் அரிமா ராபர்ட் லிவிங்ஸ்டன் கொடி வணக்கத்தை வாசித்தார். We salute our national flag and pledge our allegiance to the same. Its honor and its glory depend upon the zeal and assiduity with which each one of us will shoulder his responsibilities of a good citizen. District Chairman Convention அரிமா எம். சுப்பிரமணியன் அனைவரையும் வரவேற்று பேசினார். நம்ம மாவட்டத்திலே இதுவரை யாரும் எந்த ஆளுநர்களும் செய்யாத ஒரு சாதனை முன்னாள் ஆளுநர் திரு சுரேஷ் குமார் அவர்கள் நமது மாவட்டத்துக்காக சிறந்த இடத்தை முன்னாள் ஆளுநர்கள் மூலியமாக ஒரு இடத்தை வைத்து அதை சிறந்த கட்டிடமாக கட்டித்து தந்து இன்று ஒரு மருத்துவமனையும் செயல்பட்டு ஓராண்டுகள் சிறப்பாக செயல்படுவதற்கு முழு காரணமாக இருந்த சுரேஷ்குமார் அவர்களும் வருக வருக என்று வரவேற்று அரிமா ஆளுநர் அரிமா ஆர். சுரேஷ் தலைமை உரையாற்றினார். இந்த ஆண்டு எனக்கு ஹானரி சேர்மனாக கிடைச்சது வந்து லைன் நகீன் அவர்கள் முன்னாள் ஆளுநர்ல. ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனில் இப்போ தான் உள்ளே வந்து உட்காந்துருக்கார். இந்நேரம் பார்த்தீங்கன்னா வரவங்களெல்லாம் டைனிங் ஹாலில் கூட்டு வச்சு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டாலேயே 2 மணிக்கே வந்துட்டார். வந்து எல்லாத்தையும் அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து எனக்கு முன்னாடி வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகட்டும். ஸோ எல்லா இயக்கமும் பெரிய பலமாக இன்றைக்கி மெம்பர்ஷிப்பில் இவ்வளோ கொண்டு வரணும்னா அதுக்கு இன்ஸ்பிரேஷனே அவர் தான். ஸோ ஒவ்வொரு மோட்டிவேஷனாகவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர். ஸோ ஆனரி கமிட்டி சேர்மன் நகீன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், அதே மாதிரி என்னோடய கவர்னர் ஜே.எஸ். விஜயகுமார், நீ எதனாலும் செய், எது செஞ்சாலும் முடிக்கும் போது ஒரு அதில் மார்க் பண்ணிட்டு வரணும்னு நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பவர். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிடிஜி பாஸ்கர் அவர்களும் இன்றைக்கி வர முடியலனாலும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார். ஸோ எது ரிப்போர்ட் ஆகட்டும், ஃபினான்ஷியல் ஆகட்டும், அதில் உடனடியாக எங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸராக கொடுக்குறவர் லைன் ரமேஷ் பாபு அவர்கள். ஸோ அவருக்கும் ஒரு கீ மெம்பர் கெட்டுக்கிறதர் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் இல்லை கவர்னர், நம்ம முடிச்சே ஆகணும், நம்ம 2 நாளைக்கு முன்னாடி முடித்தாலும் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி எந்த பர்மனெண்ட் நீங்கள் பண்ணாலும் நான் என்னுடைய எதிரியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எப்போதும் பிளஸிங் கொடுக்குறவர் எங்கள் பிடிஜி கமலாமா அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜிஜி சார், இன்னைக்கு காலையில் கூட விவாதிக்கு விஷ் பண்ணிட்டாட்டும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருப்பார். ஸோ நீ கரெக்டாக அதை அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டுருக்க, அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இரு. சர்வீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டயாலிசிஸ் சப்போர்ட்லாம் இம்போர்ட் பண்ணணும்னு பெரிய அளவில் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர் பிடிஜி ஜிஜி அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி ஸோ இப்படி நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸையும் ஒவ்வொன்றையும் எல்லாருக்கும் செய்யறதுக்கு காரணமாக இருந்தது பிஎஸ்டிஸ். நீங்கள் இல்லைன்னா இதை யாராலையும் சாதிக்க முடியாது. அத்தனை பிஎஸ்டிஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2ஆம் துணை ஆளுநர் அரிமா டி. ராஜபாண்டியன் தலைமை விருந்தினரை அறிமுகம் செய்தார். He was honored with Knights of Leadership Medal at 91st International Convention at Bangkok for his contribution to LCIF. He worked in the election committee during the 92nd International Convention held at Monopolis in July 2009. Thank you. தலைமை விருந்தினர் முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் அரிமா வி கிருஷ்ணா ரெட்டி சிறப்புரையாற்றினார். So I would like to thank Suresh and KGR for
inviting me here. And I always say KJR is my political guru. He was the one who installed me as a club president. And he was the one who became director and I became governor. And he installed my cabinet. We served together as a council chairman and second year director. So, and we really worked together, and he's my always political guru forever. And thank you KJR for all your support and your, and he taught me a lot. I learned so much from him, and even like good or bad, both I learned from him. It's sometimes required to know bad also. So thank you very much. Gaurav Virindinar, Munnal Pannaatti Iyakkunar, KGR endra alaikkappadum Arima KG Ramakrishna Murthy, Sirappurai Aatrinar. Indha aandu nammudai aalunar perandhai Suresh avargal அற்புதமான முறையில் பணியாற்றி நிர்வாகத்திலும் சரி செயல்பாட்டிலும் சரி அற்புதமாக செய்திருக்கிறார்கள். அதற்காக அனைவரும் பெருத்த கரவொலி மூலம் நம்முடைய ஆளுநரை வாழ்த்த வேண்டிய தருணம். ஆளுநரை ஓராண்டு காலம் அல்ல, மூன்றாண்டு காலம் நமக்கு தத்து கொடுத்தமைக்காக ஆளுநருடைய மனைவி அனிதாவிற்கு மிகப்பெரிய கைதட்டல்கள் கொடுக்க வேணும். உடனடி முன்னாள் ஆளுநர் அரிமா எம் சுரேஷ்குமார் வாழ்த்துரை வழங்கினார். அவர் கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்புமே பார்த்தீங்களன்னா அத்தனை பிரம்மாண்டமாக, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுநருக்குமே அவரால் முடிஞ்ச அளவு ஒரு பெரிய உதவியை பண்ணி அந்த ஆளுநருக்கு வெற்றிக்கு துணையாக இருந்திருக்கின்றார் நம்மளுடைய சுப்பிரமணியம் சார் அவர்கள். இவரோடு சேர்ந்து நம்மளுடைய கோபாலன் தனசேகர், மூணு பேருமே கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நாம் பாராட்டியாக வேண்டும். மூணு பேரும் அழகாக இருந்து அந்த பில்டிங் வருவதற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தேன்னா கண்டிப்பாக சுப்பிரமணியம் சார், கோபாலன் சார், தனசேகர் மூவரி பாராட்டக்கிறேன். முதல் துணை ஆளுநர் அரிமா எஸ் சிவகுமார் வாழ்த்துரை வழங்கினார். இந்த கன்வென்ஷன் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் அவர்கள், லட்சங்கள் பெரியதில்லை, எனது சேவை லட்சியங்களே பெரியது என்று மனதில் கொண்டு ஒவ்வொரு ஆளுநருக்கும் மிக சிறப்பான முறையிலே அவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாவட்டத்தில் 5000 உறுப்பினர்கள் அதை மறுக்க முடியாதது. அத்தனை பேர் மனதிலும் அன்போடு இதைத்து குடிக்கொண்டிருக்கிறதா சொல்லலாம். அந்த அத்தகைய பெருமையை இன்றைய தினம் நம்மோடு இருக்கிறது பெருமைக்கு பெருமை என்று கூறி அண்ணன் சுப்பிரமணியனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீற்றிருந்த முக்கிய விருந்தினர்கள் மற்றும் முன்னாள் ஆளுநர்கள் கௌரவிக்கப்பட்டனர். செயலர் அரிமா ஏ பாலசுப்பிரமணியன் அனைவருக்கும் நன்றி கூறினார். 15வது ஆண்டு மாவட்ட மாநாட்டுக்கு வந்திருந்த அனைவருக்கும் வரவேற்கின்றேன். இந்த வருஷம் வந்து எங்களுக்கு 15th இயர். ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆண்டு முழுவதும் அவர்கள் பணி செய்தவர்களெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து அவங்கள எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணுறது, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் எவ்வளவும் கரெக்டாக சேவை திட்டங்கள்லாம் முடிச்சிருக்காங்க, அந்த முடித்தது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பணி நிறைவே அவங்கள பாராட்டி இன்னும் ஊக்குவிக்கக்கூடிய நேரம் தான் இது. அதோடு இல்லை, புதிய செயல் திட்டங்களையும் செயல்படுத்துறது தான் இந்த மாநாட்டில் நடக்கிறது. அதே மாதிரி அடுத்த ஆண்டிற்கான 2nd துணை ஆளுநர்கள் எல்லாம் தேர்வு செய்வதையும் இந்த நேரத்தில் தான் நம்ம செய்கிறது. ஸோ அப்படியான ஒரு வாய்ப்பு தான் இந்த மண்டல மாநாடில். செயல் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஒரு ஆண்டு முழுவதும் நம்ம வந்து திட்டங்களை செயல்படுத்துகிறோம், அடுத்த ஆண்டும் எப்படி நம்ம வந்து புதிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு வந்து இந்த மாவட்ட மாநாடில் அதெல்லாம் நடக்கும். நம்முடைய பன்னாட்டு தலைவர்கள்லாம் வந்து நம்முடைய கிருஷ்ணா ரெட்டி அவர்கள் பன்னாட்டு இயக்குனர் வந்து நம்முடைய செயல் திட்டங்களை எல்லாம் இன்றைக்கும் சொல்லி ஏற்கனவே செயலாற்றியவர்களையும் ஒரு பாராட்டுக்குரிய இடமாக இன்றைக்கு வந்து பங்கேற்றிருந்தார். அதே போல் கேஜி ராமகிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவர்களும் முன்னாள் பன்னாட்டு இயக்குனர், அவரும் வந்து நம்முடைய செயல் திட்டங்களை எல்லாம் பாராட்டி அடுத்தது எல்லாம் இன்னும் வேகமாக செயல்படுத்த அவர்களெல்லாம் ஊக்குவிக்கும் அளவில் அவர் இன்றைக்கு வந்து பேசி இருந்தார். ஸோ இன்னும் நாளைக்கு வந்து இதற்கான இந்த ஆண்டில் லயன்ஸ் இயக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் நம்மை விட்டு பிரிந்தவர்களெல்லாம் அவர்களுக்கான நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியும் நாளைக்கு நடைபெற இருக்கின்றது. அதனை தொடர்ந்து பல்வேறு செயல் திட்டங்களையும் ஆக்கப்பூர்வமான
திட்டங்களை பற்றி செயலாற்றுவது பற்றியும் நிகழ்ச்சிகள் நாளை நடக்க இருக்கின்றது. மாநாட்டின் முடிவில் அரிமா மாவட்டம் 2019-20 ஆண்டிற்கான ஆளுநராக அரிமா எஸ் சிவகுமார் அவர்களும், முதல் துணை ஆளுநராக அரிமா டி ராஜபாண்டியன் அவர்களும், இரண்டாம் துணை ஆளுநராக அரிமா ஆர் ஸ்ரீதரன் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு ஒளிர செய்யும் கல்வி சேவை. எதிர்காலம் என்பது வளமாயிருக்க, காணும் கனவெல்லாம் கண் கூடாய் நடக்க, கல்வி சேவை வாழ்க்கைக்கு தேவை. கல்வி சேவை.